இன்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் நடிகர் விஜயகாந்த் ஒரு காலகட்டத்தில் அயராது ஓடி உழைச்சி கொண்டிருந்தவர். அந்த அளவுக்கு பல திரைப்படங்கள் நடித்து வந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். ரஜினி, கமல் ஆகியோர் முன்னிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு போட்டியாக வளர்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் படத்தில் நடிக்க பல நடிகர் நடிகைகள் மறுத்தாங்களாம். ஆனால் எதையுமே கண்டுகொள்ளாமல் அயராது உழைச்சவர் தான் விஜயகாந்த். தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாருன்னா, சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் நடிக்க வந்தவரில் இவரும் ஒருத்தர். இன்றைக்கி ஒரே ஒரு இயக்குனர் இயக்கத்தில் 3 அல்லது 4 படம் நடித்தாலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் நடிகர்கள் இதற்கு மேல் இந்த இயக்குனர்களும் நடித்தா வேலைக்காவதுன்னு சொல்லி அவர்களுக்கு கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தற்பொழுது உள்ள நிலவரத்துக்கு நேரெதிராக விஜயகாந்த் இருந்திருக்காரு. நடிகர் விஜயகாந்த் நடிக்க துவங்கிய காலத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து முன்னணி நடிகராக மாற்றிய பிரபல இயக்குநர்கள் இயக்கத்தில் மட்டும் 17 படங்கள் நடிச்சிருக்காரு. 17 திரைப்படங்களில் ஒரு சில திரைப்படங்கள் வெற்றி பெறாமல் இருந்தாலுமே 70% படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றதனே சொல்லலாம். விஜயகாந்தின் வளர்ச்சியில் மற்றும் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகித்த ஆசான இயக்குனர் வேறு யாரும் கிடையாது, தளபதி விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் தான். இப்படி இவர் இயக்கத்தில் நடித்த திரைப்படங்கள் சில வெற்றி பெறாமல் இருந்தாலுமே பல திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்களாக மாறியிருக்கு. அந்த வகையில் நெஞ்சில் துணிவிருந்தால் 1981 வெளியாகிருக்கு. நீதி பழித்தது வந்து 1981. 1982 பட்டணத்து ராஜாக்கள், 1982 ஓம் சக்தி, 1983 சாட்சி, 1984 வெற்றி, 1984 வீட்டுக்கு ஒரு கண்ணகி என அடுத்தடுத்து 5 ஆண்டுகளில் மட்டுமே 10 திரைப்படங்கள் நடித்து மிரட்டியிருந்திருக்காரு. இது அனைத்தும் S.A. சந்திரசேகர் இயக்கிய திரைப்படங்கள் தான். 1986 எனக்கு நான் நீதிபதி, 1986 வசந்தராகம், 1987 சட்டம் ஒரு விளையாட்டு, 1989 ராஜநடை, 1999 பெரியண்ணான் சொல்லி மொத்தம் 17 திரைப்படங்கள் விஜயகாந்த் அவர்களை வச்சு S.A. சந்திரசேகர் இயக்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் வளர்ந்து வரும் இயக்குநர்களுக்கு வாய்ப்பும் கொடுத்துருந்திருக்காரு. S.A. சந்திரசேகர் விஜயகாந்த் அவர்களை வச்சு ஆக்ஷன் அப்படின்ற திரைப்படத்தை மட்டும் எடுக்காமல் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவரை வச்சு காமிச்சு விஜயகாந்த் திறமையை வெளிக்கொண்டு வந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. பாலச்சந்தர் எப்படி உறுதுணையாக இருந்தாரோ அதே போல விஜயகாந்த் அவர்களுக்கு திரைப்பயணத்தில் S.A. சந்திரசேகர் உறுதுணையாக இருந்திருக்காரு. இதற்கு கைமாறாதான் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட படம் ஆரம்ப காலகட்டங்களில் பெருசாக ஹிட் ஆகலனாலுமே விஜயை வச்சு எடுத்த படங்களில் நம்ம விஜயகாந்தை போட்டால் அது மூலிமா விஜய்க்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால நிறைய படங்களில் விஜய்க்கு அண்ணனாக வந்து விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் தேவா அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு அண்ணனாக நடிச்சிருப்பாரு. விஜயகாந்துக்கே தம்பியாக நடிச்சிருக்காரு, யாருப்பா இவர் புதுசாக இருக்காருன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் விஜய்க்கு வந்து நல்ல ஒரு மூவ்ஸ் கிடைச்சது காரணம் விஜயகாந்த்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.